கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, உலுவை பற்றி மார்க்க சட்ட திட்டங்கள் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே உலுவை பற்றி மார்க்க சட்ட திட்டங்கள் என்னவென்பதை ஒரு சிலவற்றை நாம் தெரிந்து வருகிறோம். அந்த உலு என்கின்ற சொல் இஸ்மு மஸ்தர் என்று அரபியிலே சொல்வார்கள். அரபி இலக்கணத்திலே நகுவிலே இஸ்மு மஸ்தர், இஸ்மு மஸ்தர் என்றால் பொருள் மஸ்தருடையதாக இருக்கும், ஆனால் அந்த சொல் மஸ்தருடைய அமைப்பில் இருக்காது. இப்போ உலுங்கிறோம், உலு செய்தல், தபல்லா உலு செய்தான் என்ற வினைச்சொல்லிலிருந்து கிடைக்கிற மஸ்தருடைய மீனிங் தான் உலு என்பது, உலு செய்தல். ஆனா நேரடியான மஸ்தர் என்பது தவல்து என்றுதான் சொல்லுவோம், தவல்லன், அதுதான் மஸ்தர். ஆனா நம்ம என்ன சொல்றோம், உலு என்கிறோம். அப்போ தவல்துங்கிற மஸ்தருடைய மீனிங் இருக்கிறது, ஆனால் அந்த மஸ்தருடைய அமைப்பில் இல்லை. தஃபல என்ற வசனிலே மாலி வந்தால் மஸ்தர் தஃபுல் என்று இருக்கும், ஆனா அந்த அமைப்பில் இல்லை. இப்படி இருக்கக்கூடியதற்குத்தான் இஸ்மு மஸ்தர் என்பார்கள். இது நிறைய உண்டு. உதாரணத்திற்கு பாங்கு சொல்லுதல், இதுக்கு அதான் என்று நாம் கூறுகிறோம். ஆனா பாங்கு சொன்னான் என்ற மீனிங்க்கு அரபி மொழியிலே அதான என்றுதான் சொல்லுவோம், பாங்கு சொன்னான். இப்ப பாங்கு உரைத்தல் என்பதற்கு ததீன் என்றுதான் வரும் மஸ்தர், அதானன். ஆனா இப்ப நம்ம ததீன்கிற வார்த்தை யூஸ் பண்றது இல்லை, அதான் என்றுதான் சொல்றோம். அப்ப தரீன் என்பதனுடைய பொருள் அதானுக்கு உண்டு, மஸ்தருடைய மீனிங் உண்டு, ஆனா அதான் என்கின்ற வார்த்தை மஸ்தருடைய வசனிலே அமைப்பிலே இல்லை. இதுதான் இஸ்மு மஸ்தர். இப்ப நீ நிறைய சொல்லலாம், சொலாத் தொழுகை என்று சொல்கிறோம் அல்லவா, தொழுதான், அதனுடைய வினை சொல் என்றால் சொல்லா, அதனுடைய மஸ்தர் தசுலியத்து என்றுதான் வரும், சொல்லா யுசல்லி தசுலியத்தன், இதுதான் மஸ்தர். ஆனா தசுலியத்து என்று நாம் கூறுவதில்லை, சொலாத் என்கிறோம். தசுலியத்துடைய மீனிங் சொலாத்திற்கு உண்டு. அப்ப சொலாத் என்பது மஸ்தருடைய பொருளிலே இருக்கிறது, மஸ்தருடைய அமைப்பிலே இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இஸ்மு மஸ்தர் என்று சொல்வார்கள். ஜக்காத்தும் அப்படித்தான். சுபஹான என்கிறோமே, சுபஹான் அல்லாஹ், சுபஹான என்பது மஸ்தருடைய பேரு மீனிங் தான், தஸ்பீஹ் என்பதனுடைய அர்த்தம் தான் சுபஹான. ஆனால் சுபஹான என்பது இஸ்மு மஸ்தர் என்கிறோம். காரணம், தஸ்பிங்கிற அமைப்பிலேயே இது இல்லை, ஆனால் தஸ்பியுடைய மீனிங் இருக்கிறது. ஃபஇல் சப்பஹ, தஸ்பி செய்தான், தஸ்பி செய்தல், தஸ்பீஹ், சுபஹான, அதே மீனிங் தான் இஸ்மு மஸ்தர். அந்த வகையிலே தான் உலு என்பதும் தவல்து இந்த மஸ்தருடைய மீனிங் அதிலே உண்டு, தவல்துங்கிற அந்த அமைப்பிலே இல்லை, ஆகவே இஸ்மு மஸ்தர். இந்த உலுனுடைய ஃபர்லுகள் என்று வருகின்ற போது இவைகளையெல்லாம் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும், அப்பொழுதுதான் உலு நிறைவேறும். இந்த ஷாஃபிஈ ஹனஃபி இரண்டும் எடுத்துக்கொண்டால் உலுனுடைய ஃபர்லுகள் ஹனஃபி மதுஹபிலே நான்கு என்பார்கள், ஷாஃபிஈ மதுஹபிலே ஆறு என்பார்கள். ஏன் இந்த கருத்து வேறுபாடு என்றால், எல்லாம் குர்ஆன் ஹதீஸிலே இடம்பெற்றதை கவனித்துத்தான் வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஹனபி மதுஹபிலே உதுவனுடைய பரல்கள் நான்கு என்று கூற வேண்டும்? இறைவன் குர்ஆனிலே உது சம்பந்தமாக ஒரு வசனத்தை இறக்கி வைத்தால் அதிலே நான்கைத்தான் கூறுகிறான். ஆகவேதான் யா யுஹல்லதீன் ஆமனு இதா குந்தும் இலஸ்ஸலாத்தி, இறை நம்பிக்கையாளர்களே, தொழுகையிலே நீங்கள் ஆயத்தமாகிவிட்டால் ஃபஹ்ஸிலு வுஜூஹக்கும், முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள். ஒன்னு, ஐத்தியக்கும் இல்ல மராஃபிக்கையும், முழங்கை வரை கையை கழுவிக்கொள்ளுங்கள். இரண்டு, வம்சஹூபி ருஊசிக்கும், உங்கள் தலையை தண்ணீரால் தடவி கொள்ளுங்கள். மூன்று, அர்ஜுலக்கும் இலர் கபைன், கரண்டை கால் வரைக்கும் உங்கள் கால்களை கழுவிக்கொள்ளுங்கள். நான்கு, இறைவன் உது செய்யுங்கள் என்று கூறுகின்ற போது நான்கு சொன்னான், ஆகவே நான்கு தான் ஃபர்து என்கிறார்கள் ஹனபி இமாம் அவர்கள். ஆனா ஷாபி மதுஹபிலே இந்த நான்கோடு இன்னும் இரண்டு அதிகமாகிறது, ஒன்று ஆரம்பத்தில் இன்னொன்று கடைசியில். ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது என்ன, நீயத், அதுவும் ஃபர்து தான், முதலாவது நீயத். கடைசியா இருக்கக்கூடியது என்ன, தருத்தி, மேலே சொல்லப்பட்டதை வரிசைப்படி செய்வது, இதுவும் ஃபர்து தான் ஷாபி மதுஹபில.
ஒருவர் முன் பின்னாக உதவு செய்தான் வைத்துக் கொள்ளுங்கள். உதவு செய்து விட்டு கையை கழுவ வேண்டும். உதவு செய்யும் போது முதலாவதாக ஃபர்து என்று வருகின்ற போது முகம் கழுவதுதான், அடுத்துதான் கையை கழுவது. ஒருவர் கையை முதலாவதாக கழுவினார், அதுக்கு பிறகு முகத்தை கழுவினார், கூடாது. ஏன் தர்த்தீபை விட்டு விட்டார்? தர்த்தீப் என்பது ஃபர்ல், ஷாஃபி மதுஹபில் இப்படி ஒரு சட்டம். எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று குர்ஆன் ஹதீஸை மையப்படுத்தித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹனஃபி மதுஹபிலே நீயத் ஃபர்லா இல்லை. ஏன் ஃபர்லன்னு சொன்னா என்னங்க? ஒரு கேள்வி வரத்தானே செய்யுது. ஏன்னா ஷாஃபி இமாம் அவர்கள் நீயத்தும் ஃபர்ல் என்கிறார்கள். காரணத்தை சொல்கின்ற போது இன்னமல் அஅமாலு பின்னியாத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டார்கள் பீலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உது செய்வது என்பதும் ஒரு வணக்கம் தான், ஆகவே நீயத்து அவசியம், ஆகவே அதுவும் ஃபர்லு தான். ஆனால் ஹனபி இமாம் கூறுகிறார்கள், அதையும் ஒரு ஃபர்து என்று நாம் சொல்லக்கூடாது. ஃபர்து என்று சொன்னால் எண்ணிக்கை கூடுகிறது அல்லவா? நான்கோடு நீயத்தும் ஃபர்து என்றால் ஐந்தாகிவிடும். இறைவன் குர்ஆன் நான்கு தானே சொன்னான், நான்கோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹனபி மதுஹபிலே உசூல் ஃபிக்ஹிலே ஒரு காயிதா இருக்கிறது. என்ன? அஸ் ஜியாதத்து அலா கிதாபில்லாஹி தஆலா பி கபரில் வாஹித் லா யஜூஸ். கபரி வாஹிதை கொண்டு, கபரி வாஹிது என்கின்ற வகையை சார்ந்த ஹதீஸை கொண்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட அதிகமாக்குவது என்பது கூடாது. இப்ப பாருங்க, அல்லாஹ் உதுவை பற்றி நான்கு தானே சொன்னான், நீயத்து ஃபர்து என்று நாம் சொன்னால் நான்கு என்பது ஐந்தாய்விடும். இப்ப இறைவன் நான்கு என்கிறான், நாம் ஐந்து என்று சொல்வோம். குர்ஆனில் சொல்லப்பட்டதை விடும் இது அதிகம், இது கூடாது. கபரி வாஹிதை கொண்டு அதிகப்படுத்த கூடாது. இந்த ரூலின் பிரகாரம் நாம் ஃபர்து என்று சொல்லக்கூடாது. இப்பொழுது கேள்வி எழுகிறது, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே வணக்கங்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துத்தான் என்று, நீயத்தை பொறுத்துத்தான் என்று, இப்பொழுது என்ன செய்வது? அந்த நீயத் சுன்னத் என்ற தரத்திலே வைக்க வேண்டும். ஃபர்து என்று சொல்லக்கூடாது. ஆக நீயத்து வேண்டாம் என்பதல்ல, ஃபர்துங்கிற தரத்து கொண்டு வந்து விடக்கூடாது. அதுவும் கடமை என்றிருந்தால் இறைவன் அதையும் சேர்த்தல்லவா சொல்லி இருப்பான் அந்த வசனத்திலே? அல்ல, அப்படி சொல்லலையே. இது என்ன புரிகிறது? அது சுன்னத். ஏன்னா நீயத்து கடமைதான். அது தனித்த வணக்கமாக இருந்தால்தான். வணக்கம் என்பது இரண்டு வகை, முஸ்தகில்லா கைரு முஸ்தகில்லா என்பார்கள். தனித்த வணக்கம், துணை வணக்கம். இப்போ தொழுகை என்றால் அது தனி வணக்கம், உது துணை வணக்கம். தொழுகை என்கின்ற அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு உது தேவைப்படுகிறது, அது ஒரு துணை வணக்கம் தான். தனி வணக்கமாக இருந்தால் நீயத்து அவசியம், துணை வணக்கமாக இருந்தால் நீ எத்த அவசியம் இல்லை. ஆகவே இது பருதி என்று நாம் சொல்ல வேண்டாம். ஆனால் சுன்னத், அதை நீத்து கொண்டு வருவோம், சுன்னத் என்று பெயர் கொடுப்போம். இன்னொன்று, அந்த ஹதீஸிலே இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்று வருகிறது அல்லவா, அங்கே எந்த வார்த்தையை தக்தீரிடப்படுகிறது அதுதான் உங்க முக்கியம். இன்னமல் அஅமாலு, ஷாபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் அங்கே தக்தீரிலே தஸ்ஹு என்கின்ற சொல்லை வைக்கிறார்கள். இன்னமல் அஅமாலு என்றால் இன்னமா தஸ்ஹுல் அஅமாலு பின்னியார், வணக்கங்கள் நீயத்தை கொண்டுதான் சிஹத்தாகும், ஆகவே நீயத்து ஃபர்லு. ஆனால் ஹனபி இமாம்கள் அங்கே தக்திரிலே வைக்கின்ற வினைச்சொல் ஃபிஅலு தக்முலு, இன்னமா தக்முலுல் அஅமால் பின்னியார், ஒரு வணக்கம் முழுமை பெறுவது நீயத்தை வைத்து. நீயத்தை எல்லாம் முழுமை பெறும், அது சுன்னத், நன்மைகள் அதிகம் கிடைக்கும். ஆக அங்கே எந்த ஃபிஅலை தக்தீரிடுவது என்பதை வைத்து இந்த சட்டங்கள். அதே போல அந்த ஹனபி இமாம் அவர்கள் அவர்களுடைய ரூலின் பிரகாரம் குர்ஆனிலே ஒன்று சொல்லப்பட்டு விட்டால் கபரி வாஹிதை கொண்டு அதை அதிகப்படுத்த கூடாது என்கின்ற வகையில் நாம் அதை ஃபர்து என்று சொல்லக்கூடாது. குர்ஆனிலே சொல்லப்பட்டதை அதன் தரத்திலே வைப்போம். குர்ஆனிலே சொல்லப்பட்டதா, அது ஃபர்து என்று வைப்போம். ஹதீஸிலே வந்திருக்கிறதா, அதன் தரத்திலே வைப்போம், சுன்னத் என்று சொல்வோம். காரணம், இது ஒரு தனி வணக்கம் அல்ல, துணை வணக்கம் என்பதால். அடுத்ததாக தர்தீப், ஷாபி மதுஹபில் இன்னொரு ஃபர்து தர்தீப், அது கடைசியாக வரும். முன்னால் இந்த முகம் கழுவுவது, கை கழுவுவது, தலைக்கு மசாஜ் செய்வது, காலை கழுவுவது, எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக செய்ய வேண்டும்.
வரிசை முறை மாறிவிட்டால் உது கூடாமல் போய்விடும். அதுவும் ஒரு ஃபர்து என்பதால் இந்த ஏற்கனவே சொன்ன சட்டத்தை தான் ஹனபி மாமும் இங்கேயும் கொண்டு வருகிறார்கள். வரிசையாக செய்வது ஏற்றம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் தான், அதை சுன்னத் என்று சொல்வோம். ஃபர்து என்கின்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டாம். காரணம், அதுவும் ஃபர்து என்றிருந்தால் இறைவன் அதையும் சேர்த்தல்லவா சொல்லியிருப்பான். உது செய்யும் பொழுது இதையெல்லாம் கழுவுங்கள், முறையாக வரிசையாக கழுங்கள் என்று சொல்லியிருக்கணுமே, சொல்லவில்லையே. இந்த நேரத்தில் இறைவன் நான்கை சொன்னான், நீங்கள் தருத்தீபும் ஃபர்து என்றால் ஐந்தாவதா அல்லவா ஆகிறது? இறைவன் நான்கு என்பால் நாம் ஐந்து என்று சொல்லுவோமா? அஸ்யாதத்து அலா கிதாபில்லா பிஹபரில் வாஹித் லா யஜூஸ். இந்த ரூல் தான், ஹபரி வாஹிதை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை அறியப்படுத்த கூடாது. இதன் அடிப்படையிலே தருத்தீபு சுன்னத் என்று சொல்லுவோம், பருது என்று நாம் சொல்ல வேண்டாம் என்கிறார்கள். இன்னொன்னு ஷாபி மாம் சொல்கிறார்கள், இது ஏன் தெரியுமா? தருத்தீபு பருதுன்னு சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒது செய்து காட்டினார்கள் அல்லவா, இந்த வரிசை முறை பிரகாரம் தானே அவர்கள் ஒது செய்து காட்டினார்கள், ஆகவேதான் அது அவசியம் என்று சொல்கிறோம். ஹனபி மாம் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்து காட்டியது ஏற்றமானது, சுன்னத் என்ற நிலையிலேயே நாம் வைப்போம். அடுத்து இன்னொரு ஆதாரத்தை ஷாபி மாம் கூறுகிறார், இறைவன் நான்கு விஷயத்தை சொன்னான் அல்லவா அந்த வசனத்திலே, அதிலே கழுகப்படக்கூடிய உறுப்புகளையும் சொன்னான், தண்ணீரால் தடவப்படக்கூடிய உறுப்பையும் சொன்னான். கழுகப்படக்கூடிய உறுப்புகள் என்கின்ற போது முகம், கை, கால், இந்த மூன்றும். தண்ணீரால் தடவப்படக்கூடிய பொருள் தலை. இதே தருத்தி வரிசை முறை அவசியம் இல்லை என்றிருந்தால் இறைவன் அந்த வசனத்தில் எதையெல்லாம் கழுவ வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு பிறகு எதை தண்ணீரால் தடவ வேண்டும் என்பதை சொல்லி இருப்பானே. முகத்தை கழுவுங்கள், கையை கழுவுங்கள், காலை கழுவுங்கள் அப்படி சொல்லிவிட்டு தலையும் தடவுங்கள் என்று தனித்துத்தானே சொல்லியிருக்க வேண்டும். ஆனா அப்படி இறைவன் சொல்லவில்லையே, கழுவப்படக்கூடிய உறுப்புகளுக்கு மத்தியிலே தலையை தண்ணீரால் தடவ வேண்டும் என்பதை கொண்டு வருகிறான். முகத்தை கழுவுங்கள், கையை கழுவுங்கள், தலைக்கும் வசதி செய்யுங்கள், காலை கழுவுங்கள். இது வரிசை முறை அவசியம் என்பதைத்தானே காட்டுகிறது. கழுவப்படக்கூடிய உறுப்புகளுக்கு மத்தியிலே கொண்டு வந்தான் அல்லவா, வரிசை அவசியம் இல்லையானால் கழுவப்படக்கூடிய உறுப்புகளை முதலாவதாக சொல்லிவிட்டு பிறகு தலையை தழுவுங்கள் என்று இறுதியாக சொல்லி இருப்பான். அப்ப இது அவசியம் என்பதை காட்டுகிறது. அதுக்கு அடுத்து தர்த்தி ஹனபிமாம் கூறுகிறார்கள், அந்த வசனத்திலே இறைவன் அத்துஃபுடைய எழுத்து வாவைத்தானே கொண்டு வருகிறான். பகுசிலு உஜூஹக்கும் வாவுதான், வம்சஹுபி ரூசிக்கும் வாவு, அர்ஜுலக்கும் வாவு. அரபி இலக்கணத்திலே வாவு வந்தால் தர்த்தீபை தேடாது, வரிசை என்பதை காட்டாது. இங்கே வரிசை தான் அவசியம் என்றிருந்தால் இறைவன் சும்மை என்கிற வார்த்தையை போட்டிருக்க வேண்டும், இல்லையானால் ஃபா என்ற சொல்லை பிரயோகித்திருக்க வேண்டும். ஃபா என்று பிரயோகித்திருந்தால் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் செய்ய வேண்டும். அப்படி இல்லையே, இப்ப இதிலிருந்து பொறுகிறது தர்த்தீபு அவசியம் இல்லை என்று. இருந்திருந்தால் இறைவன் அங்கே ஃபா கொண்டு வந்திருப்பான், வாவை போட்டிருக்க மாட்டான். அது ஒன்று. இப்படியாக ஹனபிமாம் அவர்கள் இதற்குண்டான விளக்கத்தை கொடுக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஹனபிமாம் சொல்கிறார்கள், உது என்பது ஒரு தொகாரத். ஜனாபத் விஷயத்திலே என்ன சட்டம், அதே சட்டம் தான் இங்கேயும். இப்ப உதாரணத்திற்கு ஒருவர் குளிக்க வேண்டும், பெருந்துளக்கை நீக்க வேண்டும், குளிக்கிற தலையில் இருந்து கால் வரைக்கும் தண்ணீர் பட வேண்டும், இதிலே தர்த்தீபு இருக்கிறதா? எந்த உறுப்பை வேண்டுமானாலும் முதலாக கருதி கொள்ளலாம் அல்லவா? உடல் அனைத்திலும் நீர் பட வேண்டும் என்பதுதானே, அவ்வளவுதான். அதே போன்றுதான் இந்த உதுவுக்கும், குளிப்புக்கு என்ன சட்டமோ அதேதான் உதுவுக்கும். குளிப்புக்கு தர்த்தீப் அவசியம் இல்லை என்பதை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தானே செய்கிறோம், அப்படித்தான் உதுவுக்கும் என்று ஹனபி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ஷாஃபி இமாம் கூறுகிறார்கள், உது என்பது ஒரு வணக்கம் தானே, வணக்கம் என்றால் தர்த்தீப் அவசியம் அல்லவா? தொழுகை ஒரு வணக்கம், தர்த்தீப் அவசியம் அல்லவா? ஐயாம் நிற்க வேண்டும், பிற ருக்கு குனிய வேண்டும், பிற சஜிதா சிரம் பணிய வேண்டும். ஒருவர் சஜிதாவை முதலாவதா செய்துவிட்டு பிற ருக்கோவை செய்தார், தொழுகை கூடுமா? கூடாது. ஏன் கூடாது?
அது ஒரு வணக்கம் முறையா செய்ய வேண்டும், அந்த முறைக்கு ஒரு மாதிரி செய்து விட்டார், அதுதானே அப்படித்தான் உதவும். ஆகவேதான் அதே போலதான் ஹஜ்ஜு, ஹஜ்ஜில சில காரியங்கள் தொடராக எட்டாம் நாளிலேயே இதை செய்ய வேண்டும், துல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாளிலேயே இதை செய்ய வேண்டும், துல்ஹஜ் மாதம் பத்தாம் நாளிலே இதை செய்ய வேண்டும் என்று தர்த்திப்பு இருக்கிறது அல்லவா, பத்தாம் நாட்களில் செய்கின்ற அந்த காரியங்கள் கூட தர்த்திப்பு இருக்கிறது அல்லவா, அதுபோன்றுதானே இதுவும் என்கிறார்கள் ஷாஃபி இமாம் அவர்கள். ஆக தர்த்தீபு அவசியம் என்பதற்கு குர்ஆனையும் ஹதீஸைத்தான் ஆய்வாக எடுத்துக் கொள்கிறார்கள் ஷாஃபி இமாம் அவர்களும் ஹனஃபி இமாம் அவர்களும் என்பதை நாம் கவனத்திலே கொள்வோம். அடுத்து இந்த உது என்பது எதற்கெல்லாம் கடமை, முக்கியமாக நாம் சொல்வதாக இருந்தால் மூன்று விஷயத்தை சொல்லலாம். முதலாவதாக தொழுகை, தொழுகைக்கு உது அவசியம் கடமை, இல்லையானால் அது தொழுகை கூடாது. காரணம் இறைவன் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், யா ஐயுஹல் லதீன ஆமனு இதா குந்தும் இலஸ்ஸலாத்தி வஹ்ஸிலு வுஜூஹகும், தொடரிலே தொழுகைக்கு நீங்கள் தயாரானால் உது செய்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையிலே உது இல்லையானால் தொழுகை இல்லை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி தஹூரின், சுத்தம் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே தொழுகை என்பதற்கு உது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக தவாஃப், அங்கே மஸ்ஜிதுல் ஹராமிலே இருக்கக்கூடிய கஅபாவை தவாஃப் செய்து கொள்கிறோம் அல்லவா, அதற்கு உது அவசியம். ஆனால் இதிலே பேர் கொடுப்பதிலே வித்தியாசம் இருக்கிறது. ஷாஃபி மதுஹபில் உது ஃபர்லு தவாஃப் செய்வதற்கு, உது இல்லையானால் தவாஃபே கூடாது, ஃபர்லு அது. ஆனால் ஹனபி மதுஹபிலே உது என்பது வாஜிப். வாஜிப்னா என்ன, அதை விட்டுட்டா அதுக்கு வேண்டி தம்மு கொடுக்கணும், அதான் சட்டம். அந்த காரியம் கூடிவிடும். ஒருவர் உது இல்லாமல் தவாஃப் செய்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஹனபி மதுஹபிலே தவாஃபு கூடுமா, தவாஃபு கூடிவிடும். வாஜிபை விட்டு விட்டாரே, அதற்காக ஒரு தம்மு கொடுக்க வேண்டும், ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். அவர் வாஜிப் என்ற தரத்திலே வைக்கிறார்கள். காரணம் ஏற்கனவே நான் சொன்ன அந்த அளவுகோல் தான், அஸ் ஜியாதத்து அலா கிதாபில்லா பி கபரில் வாஹித் லா யஜூஸ். அதுதான் இறைவன் குர்ஆனிலே வல் யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக் என்று தான் சொல்கிறேன். அந்த பழமையான வீட்டை, அதான் கஅபா, அவர்கள் தவாஃப் செய்யட்டும், உது செய்து கொள்ளட்டும் என்று இறைவன் சொல்லவில்லை, தவாஃப் செய்யட்டும், அவ்வளவுதான். இறைவன் என்ன சொன்னானோ அத்தோடு இருக்க வேண்டும். அதை விட நாம் அதிகப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய கலாமிலே நாம் அதிகத்தை கொண்டு வருகிறோம் என்றாகிவிடும், அது கூடாது. இப்ப ஹதீஸிலே வந்திருக்கிறதே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, அதன் தரத்திலே வைப்போம், வாஜிப் என்று நாம் கூறுவோம் என்று ஹனபி இமாம் கூறுகிறார்கள். அப்ப இதன் சட்டத்தின் அடிப்படையிலே தான் இப்ப சில பெண்கள்லாம் போறாங்கல்ல ஹஜ்ஜுக்காண்டி போறாங்க, ஹஜ் அவங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. இப்போ தவாஃபை பற்றி பேச்சு கிடையாது, ஹஜ்ஜுடைய காரியத்துக்கு இத்தனாம் தேதி இங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்க, அப்போ இத்தனாம் தேதி அங்கேருந்து புறப்பட்டு வரணுங்கிறது முடிவு செய்யப்பட்டு விடும். இந்த காலகட்டத்தில் இந்த தவாஃப் செய்கிற நேரத்தில் சில பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விடும், அவங்க தவாஃப் செய்யவே முடியாது. சரி, சுத்தமானதுக்கு பிறகு தவாஃப் செய்து விட்டு ஊருக்கு செல்லலாம் என்றால் கால அவகாசம் இருக்காது, ஏன்னா அவங்க ஆரம்பமாக அங்கிருந்து புறப்படுகின்ற தேதி இருக்கும். அப்போ சுத்தமாகுவதற்கும் வாய்ப்பில்லை, தவாவும் செய்யலை, பிரயாண டேட்டும் வந்துருச்சு, இப்போ என்ன செய்வது? இப்போ இவங்க வந்து ஹஜ்ஜுடைய வணக்கம் இன்னும் முழுமை பெறலை, ஏன் தவாஃப் செய்யலையே, மற்றதெல்லாம் செஞ்சிடலாம். மாத விலக்குள்ள பெண்கள் எல்லா காரியங்களையும் செய்யலாம் அந்த தவாஃப் அந்த ஹஜ்ஜிலே, ஆனால் தவாஃபு தான் செய்யக்கூடாது. தொழுகை கூடாது எப்போதும் இருக்கக்கூடிய விஷயம் தான், பிரிஞ்சல இல்லை, ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் தவாஃபு தான் கூடாது. அப்போ மற்றதெல்லாம் எந்த இடரும் கிடையாது, அரப்பாள தங்குறது மத்த எல்லாம் வந்துருவாங்க, இது மட்டும்தான் இப்ப பிரச்சனை. இப்ப என்ன செய்வது, வந்துட்ட ஒண்ணு அங்கே தங்கி இருக்கிறதுக்கு அனுமதி கேட்கணும், அனுமதி கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை, அனுமதி இல்லைன்னு வைங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க, இந்த தவாஃபிற்கா மறுபடியும் செல்ல வேண்டும், எவ்வளவு பெரிய சிரமம். சரி, இவங்க மறுபடியும் சென்று தவாஃபை நிறைவேற்றுகிற வரைக்கும் தங்களுடைய கணவரோடு இல்லறத்தில் ஈடுபடாமலும் இருக்க வேண்டும். காரணம் இன்னும் அவங்க முழுமையாக அதிலிருந்து விடுபடலை, எஹராமிலிருந்து இவர்கள் முழுமையாக விடுபடலை, காரணம் இவர்கள் தவாஃபு செய்யவில்லை என்பதுதான். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஹனபி மதுஹபில் தப்பிக்கலாம். எப்படி, அதான் இது வந்து ஒலி இல்லாமலும் தவாஃபு செய்யலான்னு சட்டம் இருக்குதுல்ல,
அதே போல ஜுனுபாக இருக்கும்போது, அதான் குளிப்பு கடமையா இருக்கும் பொழுது, அந்த நிலையிலே ஒரு தவாஃபர் செய்தால் அதற்கு பரிகாரம் ஒரு ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும். ஒது இல்லாம தவாஃப் செஞ்சா பரிகாரம் ஒரு ஆடு. குளிப்பு கடமையான நிலையிலே ஒருவர் தவாஃப் செய்தால் தவாஃபு கூடிவிடும், ஆனால் அதற்கு ஈடாக ஒரு ஒட்டகத்தை குணம் கொடுக்க வேண்டும். இப்ப போனா வர முடியாது, சிரமம், இன்னொரு தடவை வர முடியாது, வருகின்ற வரைக்கும் இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபடாம இருக்கணும்னா எவ்வளவு சிரமம், வந்துட்டு போற எவ்வளவு செலவு, இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா இந்த சட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் தவாஃப் செய்ய வேண்டியது. மாத விளக்குள்ள நேரத்திலே கூட தவாஃப் செய்து விடலாம், ஒரு ஒட்டகத்தை தம் கொடுத்துட வேண்டியது. ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்றால், தவாஃபிற்கு உது என்பது ஷாஃபி மதுஹபிலி ஃபர்ல், ஹனபி மதுஹபிலி வாஜிப். காரணம் இந்த வசனங்களும் ஹதீஸும் தான். ஷாஃபி இமாம் அவர்கள் ஒரு வசனம் வந்திருக்கிறது என்றால் அதற்கு விளக்கமாக ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையிலே இறைவன் தவாஃப் செய்ய சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உது வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே உது கடமைதான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தவாஃபு ஹவுலல் பைத் மிஸ்ல ஸலாத். அத்தவாஃபு ஹவுலல் பைத் மஸலு ஸலாத். இப்ப இங்க என்னன்னு சொன்னாக்க, அந்த பைத்துல்லாவை தவாஃப் செய்வது என்பது மஸலு ஸலாதி அல்லது மிஸ்லு ஸலாதி, ரெண்டு விதமா வாசிக்கலாம். தொழுகையை போன்றதுதான். செல்லல்லால் சமூகம் மேலும் சொல்கிறார்கள், தொழுகை போன்றதுதான், ஆனால் தொழுகையிலே பேச்சு கூடாது, தவாஃபிலே நீங்கள் பேசிக்கொள்ளலாம். பேசிக்கொள்ளலாம் என்பதால் எதையும் பேசிவிட வேண்டாம், நல்லதை மட்டும் பேசுங்கள். பலாயத்த கல்ல மன்ன இல்லா பிஹைரின், திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். செல்லல்லால் சமூகம் சொல்லிவிட்டார்கள், தவாஃப் என்பது தொழுகையை போல. தொழுகைக்கு உது அவசியம், தவாஃபிற்கு உது அவசியம். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் என்பது தொழுகையை போன்றதுதான் என்று சொல்லிவிட்டார்கள். இறைவன் சொன்னான் தவாஃப் செய்யுங்கள் என்று, அந்த தவாஃபிற்கு உது அவசியம், தொழுகையை போன்றது என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டார்கள். ஆகவே இது ஃபர்து என்கிறார்கள். அனுப்பி சொன்னார்கள், குர்ஆனிலே வந்தது, அதன் தரத்தில் வைப்போம், அது ஃபர்து தவாஃபு. இந்த உது என்பது ஹதீஸிலே வந்திருப்பதால் அதன் தரத்திலே வைப்போம், வாஜிப் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக இன்னொரு விஷயமும் இருக்கிறது, என்ன, குர்ஆனை தொடுவதற்கு ஒது அவசியமா என்ற கேள்வி வருகிறது. ஆனா தொழுகை ஒது அவசியம், அது இத்திஃபாக்கு தான். தவாஃபு அது ஃபர்லா, அதுல இக்திலாப் இருக்குது, அது ஏன் என்று சொல்லிட்டேன். அடுத்து குர்ஆனை தொடுவது இது அவசியம் என்று ஷாஃபி மதுஹபிலும் கூறுகிறார்கள், ஹனபி மதுஹபிலும் கூறுகிறார்கள். ஆனா இதுல சில பேர் அவசியம் இல்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். சரி, ஒருவர் சொன்னார் குர்ஆனை தொடுவதற்கு ஒரு அவசியம் இல்லை, அதற்காக இவரை நஸ்ஸை மறுக்கிறார் என்றாமும் ஆகாது. ஏன்னா குர்ஆனை இறைவன் சொன்னான், லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹரூன், பரிசுத்தமானவர்கள் தான் இதை தொட வேண்டும் என்று சொல்லிவிட்டான். ஆனால் அந்த வசனத்திற்கு பல விளக்கங்கள் உண்டு, அதிலே ஒன்றுதான் இந்த குர்ஆன் என்பது இங்கே நம்மிடம் இருக்கக்கூடிய குர்ஆன் அல்ல, லௌஹுல் மஹ்ஃபூஸ், அங்கே குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்று பரிசுத்தமானவர்கள் என்று இறைவன் சொன்னது நம்மை பற்றியதல்ல, மலக்குமார்களை பற்றியது. மலக்குமார்கள் அங்கே லோகல் மாவுகளை சுமக்கிறார்கள் அல்லவா, அதுதான் அந்த வசனத்தின் விளக்கம். இப்ப விளக்கங்கள் வேறுபடுவதால் ஒருவர் மறுத்தால் அவர் இஸ்லாத்திற்கு வெளியேற மாட்டார், பல விளக்கங்கள் உண்டு. ஆகவே இவர் நஸ்ஸை மறுக்கிறார் என்றாகாது. அதே நேரத்திலே அவசியம்தான் ஒது என்பதை சுட்டி காட்டுகிற ஹதீஸ்கள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யமுஸ்ஸல் குர்ஆன இல்லா தாயிரன், பரிசுத்தமானவர்கள் தான் குர்ஆனை தொட வேண்டும். இந்த ஹதீஸ் முவத்தாவிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாரக்குத்தனிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே குர்ஆனை தொடுவதற்கு சுத்தம் அவசியம் என்றாகிவிட்டது, ஒது இல்லாமல் தொடக்கூடாது குர்ஆனை. இப்ப இதுல சில பேரு சந்தேகங்களை எழுப்புவாங்க, என்னங்க இந்த சட்டத்தை கொண்டு வர்றீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே இருந்த முஸ்லிம் அல்லாத மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், அந்த கடிதத்திலே குர்ஆன் வசனத்தை எழுதி அனுப்பினார்கள் அல்லவா. ரோம் நாட்டு மன்னருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள், அதிலே குர்ஆன் வசனத்தையும் சேர்த்துத்தானே எழுதி அனுப்பினார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, ரோம் நாட்டு மன்னர் என முஸ்லிமா இல்லையே, இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்துத்தானே கடிதம் எழுதினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஒது இல்லாமல் தொடக்கூடாது என்றால் அவர் ஒதுவா செய்ய முடியும்,
முஸ்லிம் அல்லாத ஒருவர் என்கின்ற ஒரு கருத்தை வைப்பார்கள். ஆனால் குர்ஆனை தொழுவதற்கு வுது அவசியம் என்கின்ற சட்டத்திற்கு இந்த ஹதீஸ் முரணாக ஆகாது. காரணம், இந்த ஹதீஸ் வுது இல்லாமல் குர்ஆனை தொழலாம் என்றா சொல்கிறது. குர்ஆனுடைய வசனம் எழுதப்பட்ட கடிதத்தை தொடலாம் என்றுதான் சொல்கிறது. நாமும் தான் அது கூடுங்கிறோமே. ஒரு ஆள் ஒது இல்லை, ஒரு கடிதம் வந்துச்சு, அந்த கடிதத்துல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு, கடிதத்தை தொடலாமா? ஒது இல்லாதவர் தொடலாம். ஏன், இப்பொழுது அவர் தொட்டது குர்ஆனை அல்ல, கடிதத்தை தான் தொடுகிறார். குர்ஆன் வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது, தர்ஜமாவே தொடலாம் என்கிறோம் அல்லவா. தமிழ் தர்ஜமா முழு குர்ஆனும் இருக்கிறது, ஆப்போசிட் பகுதியில மொழியாக்கம் இருக்கிறது. இப்ப அதை ஒது இல்லாதவரை தொடலாமா? டிரான்ஸ்லேஷன் அது உறுதியில இருந்தாலும் தமிழ்ல இருந்தாலும் இங்கிலீஷ்ல இருந்தாலும் தொடலாமா? தொடலாமே. காரணம் என்ன, அவர் அங்கே மொழியாக்கம் தர்ஜமாவைத்தான் தொடுகிறாரே தவிர குர்ஆனை தொடவில்லை. தர்ஜமத்துல் குர்ஆன் தான் அது. அதனால்தான் அது இப்ப நமக்கு தர்ஜமாவே தொடங்கும் போது கடிதத்தை பத்தி பேச்சே கிடையாது. ஆகவேதான் இந்த கடிதத்தை தொடலாம் என்பதற்கு அந்த அதி ஆதாரம் குர்ஆனை தொழுவதுங்கிறதுல இன்னொரு வாதத்தையும் வைப்பார்கள். என்னன்னு கேட்டா, ஒது அவசியங்கிறீங்களே குர்ஆன் தொழுவதற்கு, அப்படியானால் இந்த குர்ஆனை மற்ற சமூகத்தாரிலும் எப்படி கொடுக்க முடியும்? இந்த குர்ஆன் எல்லோருக்கும் வழிகாட்டத்தானே வந்தது. அப்ப அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க கூடாது என்று வைத்து விட்டால் அவர்கள் எப்படி படிப்பார்கள்? அவர்கள் எப்படி நேர்வழி பெறுவார்கள்? புத்தல் இன்னாஸ் குர்ஆன் சொல்லுகிறது, இந்த குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டத்தான் வந்திருக்கிறது என்று என்கின்ற ஒரு கேள்வியை வைப்பார்கள். நேர்வழி காட்ட வந்திருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் வேண்டும் தான். இந்த அரபி மொழியில் இருக்கக்கூடிய குர்ஆனை நீங்கள் கொடுக்காதீர்கள் என்கிறோம், அதுதான். அப்படி அதை கொடுத்தால் அதுதான் என்ன பலன் இருக்கிறது? ஒரு இறை மறுப்பாளர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் இந்த அரபி மொழி குர்ஆனை கொண்டு போய் கொடுங்க. ஏதாவது படிக்க தெரியுமா? படிக்க தெரியாது. சரி, அரபு மொழி படிக்க தெரியல வச்சுக்கிறங்க, அது புரிய முடியுமா? புரிய முடியாது. புரிய முடியாத ஒன்று ஏன் கொடுக்கிறீர்கள்? புரிவதற்குண்டான முறையிலே கொடுங்கள் என்கிறோம். அது என்ன? தர்ஜமாவை கொடுங்கள், டிரான்ஸ்லேஷனை கொடுங்கள், அதை படிப்பார், புரிந்து கொள்வார். அப்போ சில பேர் இதுல ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்கள். என்னவென்று கேட்டால், குர்ஆன் மற்றவர்களுக்கு செல்லக்கூடாது என்று இவர்கள் தடுக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அந்த ஒது இல்லாதவங்க யார் வேண்டுமானாலும் தொடலாம் என்று சொல்றாங்கல்ல, இப்படி சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் இந்த குர்ஆன் மற்றவர்களுக்கு செல்ல விடாமல் தடுக்கிறார்கள். அப்படி கிடையாது, முறையானதை கொடுங்கள் என்கிறோம். அரபி மொழியினால கொடுத்தா தூக்கங்க வேலை வச்சிருவாங்க, படிக்க தெரியாது. ஆனா மொழியாக்கத்தை கொடுங்கள் என்கிறோம், அது பிரயோஜனம் மிக்கது, கொடுக்க கூடாது என்று சொல்லல. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னார்கள், சுத்தம் இல்லாமல் நீங்கள் குர்ஆனை தொடாதீர்கள். அப்ப தூய்மை வேண்டும், ஒது வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன் கேட்டதின்படி நல் வணக்கம் செய்வதற்குண்டான நற்பேற்றினை நமது அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.